சொன்னீங்களாமா இது வந்து எவ்வளவு வெயிலே வந்து வத்தாத தண்ணியாமா இது வரைக்கும் வத்தனதே இல்லையாமா அந்த ஐயர் சொல்றாரு அந்த தம்பி பாருங்க நம்ம ஃப்ரெண்டு ஃபுல்லா பான் அவுட் பண்ணி எப்படி இருக்கு பாருங்க மண்ணு ஃபைனலி வந்துட்டாங்க ஆனா என் ஃப்ரெண்டு தான் இவன் தான் கௌதம் இன்னைக்கு போறோம் ஃபன் பண்றோம் நானே ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இந்த மாதிரி கோயில் விளாக்லாம் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தேன் நம்ம ஃப்ரெண்டு என்னோட காலேஜ் மேட்டுங்க வந்து சிடி டிபார்ட்மெண்ட் நான் வந்து இசி டிபார்ட்மெண்ட் ஆனா ஒரே காலேஜ் தான் சுகுணா காலேஜ் அந்த ஃபேர்வெல் டே போனேயா யாருமே போலீங்க கிளாஸ்லேருந்து ஏதோ பாலாவெல்லாம் வந்துருந்தே சொன்னானுங்க கலக்க போது யாரு பாலாவெல்லாம் வந்தா அப்படின்னு சொன்னாங்க இந்த வியூ பாரு ஆமாடு பாலா வந்தாண்டா பாலா வந்திருக்கான் அப்புறம் இன்னொருத்தன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவனும் வந்திருக்கான் வியூ பாருங்க எப்படி இருக்குண்ணே இது மேலே தாங்க ஏறி போக போகிறோம் ஹெல்மெட்டை வச்சுட்டு வந்துட்டாரு அதுவும் வந்து கோபுரோட வச்சுட்டு வந்துட்டாங்க ஹெல்மெட்டை நல்ல வேலை இப்போ ஏதாவது நான் வந்துச்சு அவனுக்கு அவ்வளோதான் அப்புறம் பார்த்து எல்லாம் சேஃப்டியாக எடுத்துக்கடா ஒரு பேக் மாதிரி ஒன்று வாங்கிக்கோ சின்ன பேக் அதான் பேக் தான் மாட்டிருக்கீங்களே பின்னாடி வச்சுக்கோண்ணா மறந்துட்டு 34,000 ரூபா 34,000 ரூபா வரல ஹெல்மெட் ஒரு 5,000 ரூபா 40,000 ரூபா வச்சு அவ்வளோதான் மருதுமலை மாதிரியே இருக்குதுங்க ஓ எப்படியோ தண்ணி கிடைச்சிருச்சுங்க ரொம்ப தண்ணி தாகம் கோயிலுக்குள்ளே கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால தான் கோயிலுக்குள்ளே எடுக்க முடியல இப்போ தாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா எத்தனை நேரம் வண்டி ஓட்டிட்டு இப்போ தான் வந்து உட்காறோம் பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காரு அண்ணா வேற கூப்பிட்றாரு பொட்டே வைக்க மாட்டேன் நான் எப்பயும் சரி இன்னைக்கு ஐசியமாக வச்சேன் எனக்கு கோயிலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி தெரியும் நம்மள அதனால தலைவரும் வச்சிருக்காரு எங்களா தெரியுதுங்களா படிச்சுன்னு ஆனால் எனக்கு அது எனக்கு சுத்தமாக இல்லை நினைக்கிறேன் எனக்கு சுத்தமாவே இல்லைங்க நான் பிரசாதம் வாங்க கூப்பிடுறேன் ஆ இங்கே கோயம்புத்தூருங்க பைக் ரைடர் ஆமாம் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் மிஸ்டர் இன்னசென்ட் ரைடர் போ போ பிரசாதம் கொடுத்துருக்காங்க எங்கே வந்தாலும் நம்மளுக்கு இந்த பிரசாதம் தாங்க என்ன பைக்னாலும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு என்ன வெளியில போனா அதுதானே வெளியில போகணும் ட்ரிப் எடுத்தோனையும் ட்ரிப் அதாவது ஆலியார் அந்த மாதிரி போலான்ட்டு போயிருக்கீங்களா வெளியில எல்லாம் போயிருக்கீங்களா அப்படி போயிருக்கேன் ப்ரோ ஒரு நாட்டி வேற ஒரு பைக் கூட தான் போயிருக்கேன் சோ ஓகே அப்படி நான் வந்து ரைடு போகும்போது உங்களுக்கு சொல்றேன் நான் எங்க கிளப்ல வந்து 40 பேர் இருக்காங்க பிபிஏன்னு சொல்லி நாங்க போகும்போது கூப்பிடுறேன் எனக்கு நம்பர் கொடுங்க நான் என் கூட பிள்ளனா வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் சரிங்களா ரைடு யாரு கூட வேணா போகலாம் நான் ஃபர்ஸ்ட் பிள்ளனா தான் போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நானும் வண்டி வாங்கினா நானும் ரைடு போக ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அதான் ஒரு என்னோட எய்மே அதான் லோட் பண்ணலைங்க அதனால சரி உள்ள எல்லாம் வந்து ஷூட் பண்ண முடியல உங்களுக்கு வெளியில தான் காமிக்கிறேன் இங்க ஒரு பூசாரி வந்து நம்ம கூட நல்லா பேசினாரு செம கேரக்டராக இருக்கார் அதான் வந்து அவர்கிட்ட வந்து பைக் இல்லையாமா ஆனால் வந்து ரைடு போகணும் ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லி சொன்னார் சரி ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கூட்டிகிட்டு போகிறேன் என் கூட பிள்ளனா வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவனுக்கு வந்து அவருக்கு வந்து டிடிஎஃப் வாசனை பார்த்தா வந்து இன்ஸ்பயர் ஆனாராமா சரி ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் கிளப்பில் ரைடு போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன் நான் எங்கேயும் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பர் வாங்கிட்டேன் கண்டிப்பாக இந்த ரைடு போகும்போது அவர் நான் கூப்பிட்டு தான் போக போகிறேங்க ஏன்னா என்னை இந்த மாதிரி நான் பிள்ளனா இன்னொருத்தர் கூட போய் தான் நானும் இந்த மாதிரி ஒரு ரைடு தான் வந்தேன் அதே மாதிரி மற்றவங்களும் நம்மளும் வந்து ஹெல்ப் பண்ணணும்
இப்போ நம்ம கூட்டிகிட்டு போய் இப்போ நம்ம கூட இதாகி அவரும் பைக் வாங்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆர்என் ஃபைவ் வாங்கிட்டாருன்னா அவர் நம்ம கூட வந்துடுறா அப்படின்னு சொல்லி சொன்னார். கண்டிப்பாக அவர் கூட நம்ம ஒரு ரைடு போகிறோங்க, அது ஒரு தனி விளாகாக நீங்கள் பார்ப்பீங்க. வேறுங்க ஃபுல்லாக வந்து வீடு தான். இங்கே தான் ஊர் வழி பாருங்க, இந்த இதுதான் வந்து ஊர் வழி. இங்கே தான் வந்து பழனி பாதயாத்திரையெல்லாம் போவாங்களாம்மா. ஆனால் சூப்பராக இருக்குது. இங்கேருந்து போகிறவங்க வந்து இந்த வழியில் போனால் கொஞ்சம் பக்கம், ஏன்னா இங்கேருந்து உடுமலைப்பேட்டை வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு 30 கிலோமீட்டர் தான் வருது, அது ஒரு 50 வரும். இங்கேருந்து போனால் அந்த கிராமத்துலேருந்து போனால் கொஞ்சம் பக்கம் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தான இடம் தான் சொல்லி சொல்லுவேன் நான். அது ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபுல்லாக க்ரீனிஸாக அந்த மரம் தான். அந்த சைட்லாம் பாருங்கள் ஒன்றுமே தெரிய மாட்டேன், பனி மூட்டம் இல்லை ஆனால் வெயில் தான். அந்த லைன் ஃபுல்லாமே ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக கீழே எல்லாமே வந்து ஒரு கிராமம் மாதிரி தான், ஃபுல்லாக வீடு தான். வந்து சொன்னீங்களாம்மா இது வந்து எவ்வளோ வெயிலே வந்து வத்தாத தண்ணியாம்மா, இது வரைக்கும் வத்தினதே இல்லையாம்மா. அந்த ஐயர் சொல்கிறார் அந்த தம்பி, வத்தாத தண்ணிங்களாம்மா. எத்தனை நிறைய சொன்னை இருக்கா ப்ரோ? ஏழு சொனை இருக்குங்களாம்மா. பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க, தண்ணி வத்தவே வத்துறது இல்லையம்மா, ஃபுல்லாக அப்படியே இருக்குது. கிளம்பிட்டோம் இங்கிருந்து. ஆனா வேற லெவல ஒருத்தந்தான் சொல்லி சொல்லுவேன், ஏன்னா அவர் நிறைய கதையெல்லாம் சொல்லி சொன்னாருங்க. சொல்ல அது இதுன்னு சொன்னாரு, எனக்கு புரியல. அவர் நம்பர் வாங்கிட்டேன், அடுத்த ரைடு போகும்போது அவர் கண்டிப்பா கூப்பிட்டோம், அது மட்டும் மறக்கவே மாட்டேன். சூப்பரா இருக்கு இடம். இதாங்க அந்த சொனைன்னு சொல்லி சொன்னாங்க, இதுதான் இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்து வத்தாத நதிங்களாம்மா, இந்த தண்ணி வந்து வத்தவே வத்தாதாம்மா. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு அவருக்கு தெரிஞ்ச ஒரு 50-60 வருஷமாக வந்து இனிமேல் அப்படியே இருக்குதாம்மா. அவங்க அப்பாவோட காலத்துலேருந்தே இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க தண்ணியை. நானும் கூட ஏதோ தண்ணி உள்ளே இறங்கி குறிப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சேன். இல்லை சொல்லையாம்மா உள்ளே இறங்கக்கூடாதாம்மா, இருந்து ஸ்ட்ரெயிட்டாக சாமிக்கு போகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் சரி விட்டுட்டேன். ஐயர் நிறையா சொல்லி சொன்னாருங்க, இன்ட்ரெஸ்டான விஷயம்லாம் நிறையா சொல்லி சொன்னார். அப்புறம் அந்த கும்பாபிஷேகம் அப்போ வந்து அங்கே ஒரு குகை இருக்காமா, அங்கே போய் நம்மளை தனியாக கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கே சித்தர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்மகிட்ட. கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஒரு நாள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க. சித்தர்களாக இருந்த இடமாம்மா, அதை நான் கேள்வி தான் பட்டிருக்கேன், பார்க்கணும். அவர் கண்டிப்பாக கூப்பிட்றேன்னு சொல்லி சொன்னார், கண்டிப்பாக போகணுங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த மலைக்கு தாங்க போகிறோம். மலையில் போய் ஒரு சின்ன ஒரு கிளிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு போகிறது தாங்க. இப்போ இந்த மலை மேலே தாங்க ஏறிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இங்கே நிறைய காலடி தடமெல்லாம் இருக்குங்க, தெரியுதுங்களா இந்த இடத்துல பாதமெல்லாம் ஏதோ வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் பாருங்க இனிமே நிறைய இருக்கு. இப்போ இங்கே ஒரு சொலை இருக்குதுங்க பாருங்க, இது இடமெல்லாமே அப்படியே சொல சொல்லையாக இருக்குது தாங்க. அது சொன்னோம் இஞ்சி ஒன்று இருக்குது பாருங்க, அப்புறம் இங்கே இங்கே வச்சிருச்சு இந்த இடம் இஞ்சை பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்க ஃபைனலி மேலே வந்துட்டேங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த வியூவு சுற்றியும். இது ரைட்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை அடிவாரங்க. நம்ம அந்த பாறை மேலே ஏறி வந்தோம், இங்கே ஏறக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி நாங்கள் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு மேலே ஏறி வந்தோம். இங்கே பாருங்க இங்கே ஒரு இது ஒருத்தர் இருக்கு, சின்ன சின்னதாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது எல்லா இடமும். ஃபைனலாக இங்கேருந்து கிளம்பிட்டோம். பெருமாள் கோயிலுக்கு போக முடியல, ஏன்னா அவனுக்கு வந்து ஒர்க் இருக்காமா, நல்லா கிளம்ப அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம அந்த பெருமாள் கோயில் அப்புறம் அந்த சித்தர்கள் வாழ்ந்த அந்த கோகை அது வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேங்க. இப்போ கிளம்பிட்டோம், ஸ்ட்ரைட்டாக போய் பைக் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக கிளம்புறதா போகும்போது அங்கே ஒரு ரிவர் மாதிரி ஒன்று போயிட்டு இருந்துச்சு, அங்கே நிறுத்தி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே ப்ரோ பார்க்கலாம், வீடியோ எடுக்கிறாரு. பாய் ப்ரோ. ஃபைனலி கிளம்பிட்டோம்.
அதில் கார்னரிங் பட்டத்து இப்படி திருப்பணும், இதில் திருப்பணின்னா தரைச்சிட்டு விழுக வேண்டியதா, அவ்வளோதாங்க. வெளியில் என்ட்ரன்ஸ் எல்லாம் சின்னது தான். போதும் போதும் போதும், ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. நிஜம் பார்த்தீங்கன்னா இளநீர் இளநீர் இவ்வளோ லோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாம் இங்கே ஃபுல்லாக தென்னந்தோப்பம் தானே, அதனால் வந்து ஃபுல்லாக என இளநீர் தான். என்னோட தண்ணி ரொம்ப கலங்கி போய் கிடக்குதுல்ல ரெண்டு சைடுங்க. ஆனால் இன்னும் ரொம்ப அழுக்கு தண்ணி மாதிரியே இருக்குது. இல்லை இஞ்சி பாருங்க மீன், குட்டி குட்டி மீன் தெரியுதுங்களா, மீன் பாருங்க. இப்போ அந்த விண்டு மில் பக்கத்தில் தாங்க போகிறோம், ஏன்னா ரொம்ப நாளாக அந்த பக்கத்தில் போய் நிற்கணும்னு ரொம்ப ஆசை. போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம். போ அது பக்கத்துலேயே போ, ஏ கடிக்காதடா போடா. நிறுத்து 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 நிறுத்து. இப்போ அது என்ன சவுண்டு பாருங்க மேலே. அத்தா வணக்கம் வணக்கம் வணக்கம். அதில் மேலே போடுற அந்த நிழல் பாருங்க எப்படி தெரியுதுன்னு. அப்போ 1850 கிலோவாட் சப்ளை இதில் கிடச்சிட்டு டிஃப்ரெண்டாக இருக்கு. அங்கே தான் மோசத்தில் போயிட்டு ஃபைனலி இந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறேங்க. எனக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்லை. அங்கே பாருங்கள் அந்த சவுண்டு தாங்க அந்த ஹைலைட். அந்த இடத்துல பாருங்கள் பிளாக் கலரில் கண்டிப்பாக வந்து பயங்கரமான பவர் சப்ளை இங்கே வந்துட்டுருக்கு. கிளம்ப போகிறோம் அந்த இடத்துலேருந்து. அவர் வந்து எதுக்கு இங்கே உட்காந்துருக்காருன்னா தலைவரோட மாடெல்லாம் இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்குது பசு மாடு. சரி தாத்தா போய்ட்டுறேன் போய்ட்டுறோம் பாய். இவர் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க, டைம் போறதே தெரியல. செம வைப்புனே சொல்லுவேன், பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு சூப்பரா போச்சு நாள், ஜாலியா போனோம், மேல போனோம், அவரை மீட் பண்ணோம் அந்த பையனை, அவரு ஜாலியா பேசினாரு, வரும்போது விண்டு மில்ல பார்த்தோம். தப்பாடி பள்ளம் பழையம் அப்புறம் லெப்டா ரைட்டாடா இதுதானே இதுதான் இந்த கட்டு தான் இந்த கட்டு தான். அப்போ அந்த வழியிலே போயிருக்கணும். ஆமாம் சிங்கநல்லூர் போகணும். ஆ செட்டிவளை ரோடு போவோங்க. ஆமாம் செட்டிவளை ரோடு செட்டிவளை ரோடு போவோங்க. ஆ காலேஜ் கட்டு மாதிரி செட்டிவளை அந்த காலேஜ் ஒன்று இருக்குங்க. ஆ என்னமோ மேம்பாலம் சொல்லுவாங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வழி ரைட்டா இருக்கும் நினைச்சிட்டு வந்துட்டங்க. வழி தப்பு, நீ இங்க வந்துதான் அவர்கிட்ட கேட்டான். அது அங்கேயே அந்த செட்டிப்பாளையம் ரோடு அந்த வழியிலே போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏ ரைட்டா லெஃப்டா இவனும் அப்படியே வந்துட்டான். இவனுக்கு தெரியும் நினைச்சிட்டு தாங்க நான் அப்படியே வந்துட்டேன். இங்க இருந்து 32 கிலோமீட்டர் காமிக்குது சிங்கநல்லூருக்கு. ஏங்க அந்த கடையில் இருக்கிறவங்களுக்கு பல்லவளையம் எங்கேன்னு கேட்டால் தெரியலேன்னு சொல்கிறாங்க. இந்த வழியே எங்கே இருக்குது பல்லவளையமெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ட்ரன்ஸே பல்லவளையம் தான். அப்புறம் சிங்கநல்லூர் எங்கே இருக்குன்னு கேட்டால் ஸ்ட்ரெயிட்டாக போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி தான் அப்படி எல்லாம் பண்ணுறாங்களோ தெரியலீங்க. ஓம்பரம் பேசிக்கிட்டே வந்து தப்பா போச்சு, வழியை கவனிக்காம விட்டோம். இப்போ இங்கேதான் சின்ன சின்ன விண்டு மில் இருக்குது. அதான் என்னடா அந்த சின்ன சின்ன விண்டு மில்லையே காணமே, வரும்போது அவளை பார்த்தமே அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம வழி மாறி போயிட்டு இருக்கிறோன்னு. வரும்போது ஒரு கல்குவாரி பார்த்தோம், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இருங்க உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஆ நல்லதா இருக்கு. உனக்கு தான் அந்த கிளிக் சவுண்டு கேட்கும்ல, அப்புறம் என்ன பாருங்க. அப்போ
வாருங்க எவ்வளோ விரிசு இருக்குதுன்னு. வேற லெவலில் இருக்குது வருங்க, எவ்வளோ பெருசு வருங்க. வேலை நடந்துட்டுருக்கு. எப்படி இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து இது பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லி எனக்கு தெரில. கல்கோர்லேருந்து மண் எடுத்துகிட்டு போய் இல்லை கல்லை உடச்சி அந்த சிமெண்ட் மாதிரி வருதுங்களா என்னன்னு சொல்லி தெரியல. யாராவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாருங்க பைத்தியாரணம் எப்படி போயிட்டுருக்கானுங்கன்னு. இப்போலாம் வண்டி ஓட்டினா எப்படிறா நான் ஆப்போசிட்டில் வரோம் பைத்தியார பையன் எடுத்துவோ உருட்டிட்டு வரானுங்க. இங்கே தான் அந்த கரி மோட்டார்ஸ்ரா, கரி மோட்டார்ஸ் சொல்லுவாங்களா, ரேஸ் ட்ராக்கு, ரேஸ் ட்ராக் அங்கே வருங்க, அங்கே வருங்க, கார் போது வருங்க. ஸோ அது என்னடான்னு பார்த்துட்டா செட்டிப்பாளையங்க, செட்டிப்பாளையத்தில் தான் இந்த ரேஸ் ட்ராக் நடக்குது. மறுபடியும் சொதப்பல்ல விட்டுருச்சுங்க இந்த கூகுள் மேப்பு. எப்படி எப்படியோ போக சொல்லுது, சந்துக்குள்ளேயே சுத்த விடுது. எப்படி வராள் இவர், வண்டியே ஓட்ட தெரியல வந்துடுறாள். போத்தனூர் 9 கிலோமீட்டர், அதான் லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். ஏண்டா டே இந்த வழி தாண்டா வந்தோம் எதுலையோ, ஐயோ வந்த வழியிலேயே போக சொல்லுதுடா மறுபடியும். வேறு வந்த வழியே தான்டா. ஆனால் கூகுள் மேப்பு நல்லா செய்கிற ரைடர்ஸ் எல்லாம் அதுதான் நல்ல ஒரு இதான். ஏங்க பயங்கரமா அலைய விடுதுங்க சாமி, கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிலோமீட்டர் அலைய விட்டுருச்சுங்க. வேறகம் இப்போ வெள்ளலூர் போய் போக போறேங்க. ஊரெல்லாம் அசால்ட்டா போகுது. எக்ஸ்பென்ஸ் ஒன்று எடுக்கணுங்க. மாடி வீடு தான் அது. ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்க. சரி ஓகேடா, சரி பார்த்து போயிட்டு வா. ஆ போயிட்டு ரெஸ்ட் எடு சரியா. சரி பாய் டே பாய். அவ்வளோதாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வெயில் சரியான வெயிலுங்க, கொளுத்து எடுக்குது. காலையிலேருந்து வேறு சாப்பிடல, வீட்டில் போய் சாப்பிடணும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.